Hi friends, welcome to Raghavi's Kitchen. In this video, we bounty chocolate. Bounty chocolate is the same. Desiccated coconut is 2 cups. Dark chocolate is melt. Condensed milk is butter 2 spoon. Desiccated coconut is 2 cups. That is the cup. The cup is condensed milk. So, this is the ratio. நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோகனட் பட்டர் கண்டென்ஸ்ட் மில்க் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சுக்கலாம் கைய வச்சே நல்லா பிணைஞ்சிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாம் உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ஊத்திக்கோங்க அதெல்லாம் ஃபுல்லா நல்லா பிணைஞ்சிட்டு காட்றேன் கோகனட் பட்டர் கண்டென்ஸ்ட் மில்க் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சு வச்சிருக்கேன் டெசிகேட்டட் கோகனட்னா என்னன்னு சொல்லிடுறேன் இது வந்து நான் கடையில் வாங்கினேன் இதோட பிரைஸ் வந்து 40 ரூபீஸ் இதில் வந்து நான் 2 கப் எடுத்தேன் ஸோ அது போக முடியுது எனக்கு இவ்வளோ தான் இருக்குது இதே வந்து நம்ம வீட்டில் பண்ணிக்கலாம் வீட்டில் பண்ணுறது எப்படின்னா நம்ம தேங்காயை வந்து எடுத்துட்டு அந்த பின்னாடி ப்ரௌன் கலரில் இருக்கும்ல அந்த ஸ்கின் மாதிரி அதை வந்து பீல் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு அந்த தேங்காயை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் லைட்டாக திருவுன மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துட்டிங்கன்னா அதுதான் வந்துட்டு டெசிகேட்டட் கோகனட் இது வந்து நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் பண்ணிக்கிட்டால் நமக்கு காஸ்ட்டும் வந்து கம்மியாகும் நமக்கு வந்து வீட்டில் பண்ணுறப்போ ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஒரு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வந்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த கோகோனட் பட்டர் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணி நீங்கள் இதில் வச்சிடலாம் இப்போ நான் வந்து இதை பால் ஷேப்பில் பண்ண போகிறேன் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன் இருந்த எல்லாத்துலேயும் நான் இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக பவுண்டி சாக்லேட் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும் இது வந்து ஆனால் செய்கிறது கொஞ்சம் ஈஸி ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டேன் இப்போ இது வந்துட்டு நம்ம ஃப்ரீசரில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சிடலாம் இது நல்லா செட் ஆகட்டும் ஃப்ரீசரில் வந்து கோகோனட் பால்ஸ் இருக்குது அது வந்து 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம இங்கே வந்து நான் டார்க் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம் டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி மெல்ட் பண்ணிக்கோங்க கோகோனட் பால்ஸ் வந்து நல்லா ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரீசரில் இருந்தது நல்லா ஹார்டாயிருச்சு டார்க் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த கோகோனட் சாக்லேட்டை வந்து இந்த டார்க் சாக்லேட்டில் ஒரு கோட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் திரும்ப ஒரு 20 மினிட்ஸ் வச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரியே நல்லா கோட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பண்ணியாச்சு இப்போ இதை எடுத்து இதில் வச்சிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் கோகோனட் பால்ஸ் எல்லாத்தையும் சாக்லேட்டை நல்லா கோட் பண்ணியாச்சு இப்போ இதை ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்ப்போம்
ஃப்ரீசரில் வச்சு 20 minutes ஆயிடுச்சு. அவ்வளோதான், கோகோனட் பவுண்டி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதுலேயே வந்து நீங்கள் இன்னொரு கோட் பண்ணுறதுன்னா கூட பண்ணிக்கலாம். திரும்ப ஒரு தடவை வந்து எல்லாத்துக்கு மேலேயும் வந்து நல்லா ஃபுல்லாக சாக்லேட்டை வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 20 minutes ஃப்ரீசரில் வச்சு எடுக்கலாம். நான் வந்து போதும் இதோட விட்டுற போகிறேன். ரொம்ப டேஸ்டான கோகோனட் பவுண்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராகவீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.